வெல்கம் டு ராய தமி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிரில் சிக்கன் தான் செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டான முறையில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக சிக்கன் வந்து அருமையாக வந்திருக்கும். வாங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 6 பெரிய லெக்காக சிக்கன் லெக் எடுத்திருக்கேன். ரொம்ப நீட்டாக லாங்காக இருக்கும். அந்த லெக்கை எடுத்துக்கலாம், 6 பீசஸாக. அப்புறம் இதை நல்லா கழுவிலாம் சுத்தமாக வச்சுருக்கேன். இதை நம்ம மசாலா கொடுத்து பிரட்டிக்குவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் லாங்கான எண்ணெயில், கொஞ்சம் அகலமான எண்ணெயில் சேர்த்துக்கோங்க, பிரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரம் மசாலா வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வந்து வீட்டில் அரைச்சது, அதில் எல்லாமே நான் கலந்துருக்கேன். அதனால் இது சிக்கன் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம்னா. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு. இப்போ நம்ம சேர்க்க போகிறது இன்க்ரீடியன்ட்ஸ், முக்கியமானது தந்தூரி சிக்கன் மசாலா. இல்லைனா 65 மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் தந்தூரி சிக்கன் மசாலா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுலேயே கலரெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதனால் நான் கலரெல்லாம் சேர்க்கலை. அந்த கலரே எனக்கு போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட்டாயம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வந்து வெனிக்கர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். வெனிக்கர் சேர்த்து செஞ்சோம்னா அந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். சரி, வெனிக்கர் அதிகமாக வெளிநாட்டிலலாம் வெனிக்கர் சேர்த்து தான் சிக்கன் தந்தூரியாக இருக்கட்டும், ஃப்ரை சிக்கனாக இருக்கட்டும், அப்புறம் கிரில் சிக்கனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வினிகர் சேர்ப்பாங்க. அதனால் வினிகர் எப்பவும் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நான் இதில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். தயிர் சேர்த்தோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், மசாலா புளிப்பாகவும் இருக்கும், அப்புறம் மசாலா நம்மளுக்கு பிரட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா சேர்த்தது வந்து பெப்பர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதை சேர்த்துக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும் சிக்கன்னு. இப்போ இதில் நான் எண்ணெய் கொடுத்து தான் வந்து மசாலாவை பிரட்ட போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு லூஸாக இருக்கும், சிக்கனில் பிரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சதைக்குள்ளெல்லாம் நல்லா போறாப்புல பிரட்டிக்குவோம். தோலோடு ஏன் பிரட்டுறேன்னா, நம்ம வந்து கிரில்குள்ளே வச்சோம்னா சாஃப்டாக இருக்கும். தோல் எடுத்துகிட்டா கொஞ்சம் இறுகுன மாதிரி ஆகிடும், அதனால தான். கிரில் உள்ளேயும் ஓவன் உள்ளேயும் வைக்க போகிறேன்னா தோலோடு வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது ஒரு டிப்ஸு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஹவர் இதை அப்படியே ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் டேஸ்ட்லாம் உப்பு எல்லாம் ஏறும் சிக்கனில். 1 ஹவர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கிரில் தட்டில் அடிக்கிட்டு இதை கிரில்ல கொண்டு போய் முதல்ல நான் 15 மினிட்ஸ் வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கிரில்ல நான் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் 2வது பக்கம் திருப்பி விட்றேன். திருப்பி விட்டு திருப்பி கொண்டு போய் நான் கிரில்ல 5 மினிட்ஸ் வந்து நான் திரும்பவும் வைக்க போகிறேன். 5 மினிட்ஸ் நம்ம திரும்பவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் 5 மினிட்ஸ் வச்சேன். இந்த சைடு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை இன்னும் வந்து சாஃப்டாக பூ மாதிரி ஆக்கிறதுக்கு வானலில் வந்து நம்ம வச்சு இதை பொறிக்க போகிறோம். நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன்ல, அது இதுதான். நீங்கள் வந்து கிரில்லையே வந்து நல்லா வேக வச்சிங்கன்னா ரொம்ப இறுகிடும் சிக்கனு. அதை நீங்கள் கடைசியில் இப்படி எடுத்துட்டு வானலில் சும்மா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மீன் பொறிக்கிற மாதிரி சிக்கனை பொறிச்சுட்டுங்கன்னா ஆல்ரெடி உள்ளே வந்து கிரில்ல வெந்துடும். மேலே இருக்கிற பாகமெல்லாம் நம்மளுக்கு எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை ஆகி வந்துடும். நம்மளுக்கு ரஃப்பாக இருக்காது சிக்கனு, நல்லா பூ போல் இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரில் சிக்கன்னா நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு பார்க்க அழகாக இருக்கும். முழுசாக கிரில்ல வச்சு நம்ம செய்கிறதால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சிக்கன் கிரில்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. தேங்க்யூ.